வெந்து தணிந்த காடு விரும்பனுக்கு வணக்கத போடு. இடைவேளையில அந்த கிஸ்ஸின் பக்கா பயங்கரமா இருந்தா லைட்டா கிரின்ஜ் மெட்டீரியல் மாதிரி தான் இருந்துச்சு. கார்த்திக்கு இந்த மாதிரி படம் நல்லா இருக்கும் எப்பயுமே. படம் ரியலி செம ப்ரோ. புது ஹீரோயிங் இருக்காங்க சொல்லி தான் நான் வந்தேன். கடைசியில பார்த்தா நம்ம சங்கர் மாமாவோட பொண்ணு அதிதிக்காக பார்க்கலாம். வேஸ்ட். அதிதி வேற லெவல், கிஸ் தான் வேற லெவல். கிராம சப்ஜெக்ட்ல கார்த்தி என்ன பக்காவா போட்டிருக்காரு. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் எல்லாருமே வந்து பார்க்கலாம். திருச்சி திரிஷ்டி மக்கள் அனைவருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்க திருச்சி விக்னேஷ். இந்த வாரம் ஷோ டைம்ல எந்த படத்தை பத்தி மூவி ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்தி, அதிதி, சங்கர், சூரி, பிரகாஷ் ராஜ், சிங்கம் புலி இவங்களோட நடிப்புல, முத்தையா அவர்கள் டைரக்ஷன்ல, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மியூசிக்ல சூப்பரா மாசா ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் வந்து விருமன். வாங்க படம் எப்படி இருக்குன்னு போய் கேட்டலாம். வெந்து தனிந்த காடு விருமனுக்கு வணக்கத்தை போடு. எப்படி அருமையான சரியான குடும்பத்துல இருந்து எல்லாரும் படத்தை பார்க்கணும். இடைவேளையில அந்த கிஸ்ஸின் பக்கா பயங்கரமா இருந்தா கிஸ்ஸின்லாம் இருக்குதா? ஃபேமிலியோட வந்து பாருங்க, நல்லா இருக்கு படம். சூப்பர். கொஞ்சம் ஆவரேஜ் தான் ப்ரோ. ரொம்ப இதெல்லாம் இல்ல, லைட்டா கிரின்ஜ் மெட்டீரியல் மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் வேற லெவல் ப்ரோ படம். உண்மையிலே நல்லா இருக்கு. கார்த்திக்கு இந்த மாதிரி படம் நல்லா இருக்கும் எப்பயுமே. படம் வேற லெவல் தல. படம் ரியலி செம ப்ரோ. சென்டிமெண்ட் படம் மாதிரி கொண்டு வந்து ஆக்ஷன் மாதிரி செம்மையா பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் 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 தான். படத்துக்கு வந்ததே காரணம் புது ஹீரோயிங் இருக்காங்க சொல்லி தான் நான் வந்தேன். கடைசியில பார்த்தா நம்ம சங்கர் மாமாவோட பொண்ணு சங்கர் மாமா ஆயிட்டாரு. ஆமா, நமக்கு மாமா ஆயிட்டாரு. படத்தை பார்த்தேன், வேற லெவல் படம். அதிதிக்காக பார்க்கலாம். வேஸ்ட். அதிதி வேற லெவல், கிஸ் தான் வேற லெவல் ப்ரோ. வேற லெவல், வெரி தனம். ரெண்டு மணி நேரம் படத்துல அந்த வர ஒரு நிமிஷம் சீன் தான் நல்லா இருக்கு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. பருத்தி ரன் பார்ட் 2 பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல். நல்லா நல்லா சென்டிமெண்ட் ப்ரோ. நல்லா சூப்பரா இருந்துச்சு. லைட்டிங்லாம் எப்படி இருக்கு? லைட்டிங்லாம் வேற லெவல். எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேற லெவல். அதிதி சங்கர் நடிப்பு எப்படி இருக்கு? நல்லா நல்லா சூப்பர். கதை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்தோட ஃபேமிலியோட பார்க்கலாம். எமோஷனா இருக்கு. நாங்க எமோஷனா வொர்க் அவுட் ஆயிருக்கா படத்துல? ஆ, எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி எல்லாம் வொர்க் அவுட் ஆயிருக்கா? சூரிய அவர்கள் காமெடி காமெடி டிஃபரண்டா பண்ணிருக்காரு. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. சூரியோட காமெடி நல்லா இருக்கு. சூரிய காமெடி அத்து கொத்துட்டாவுல எல்லாம் வொர்க் அவுட் ஆயிருக்கா? சூப்பர் ப்ரோ. பார்க்கலாம். சூரியனை காமெடியா கண்டிப்பா பார்க்கலாம். வேற லெவல் படம். அதே மாதிரி ஹீரோயினி பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் படம். ஆனா ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ஓரளவுக்கு அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. ஃபைட் எல்லாம் ஓகே. இவன் ஃபேன். இவன் கண் தான் படம். நல்ல குடும்ப படம். ஃபைட் எல்லாம் எப்படி இருக்கு படத்துல? படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டா இருக்கு. பாக்குறேன். குடும்பத்துல இருந்து பாக்குறேன். படம் நல்லா இருக்கு. அப்பா மகன் சென்டிமெண்ட் படம். அது ஒர்க் அவுட். அந்த எமோஷன் எல்லாம் கனெக்ட் ஆயிச்சு. எல்லாம் அருமையா இருந்தது. சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? கராபா இருக்கு. யுவன் சங்கர் ராஜன்னா சொல்ல தேவையில்லை. நல்லாஞ்சு ப்ரோ. நல்லா இருக்கு. மைனஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே படத்துல பிளஸ் தான். மைனஸ் எல்லாம் இருக்கு. அவர் கொம்பன் மாதிரியே வந்துடலாம்னு பார்த்தாரு. அது நானும் அந்த அளவுக்கு இல்ல. ரொம்பவும் எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல. ஓரளவுக்கு ஓகே. கான்செப்ட் நல்லா இருக்குங்க. அவங்க ஃபாதரை எப்படி திருத்துறது அப்படின்றது வந்து வேற லெவல்ல இருக்கு. எப்போதுமே வந்து அப்பதான் பயணத்துக்கு. ஆமா, இதுல வந்து ஒரு டோட்டல் சேஞ்சிங்கா இருக்கு.
நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபேமிலியை வந்து நல்லா சூப்பராக கொண்டு போயிருக்காங்க படத்தில். வணக்கம், ஸ்மாராக இருக்கிறோம். ஃபேமிலி மூவி, ஃபேமிலி ரொம்ப அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. என்னதான் படத்தில் ப்ளஸ் இருக்கு, என்னதான் சொல்ல வந்திருக்காங்க? அந்த படத்தில் அப்பா சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு, கார்த்தி சார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஹீரோயின் இது நல்லா இருந்துச்சு. ஹீரோயோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியுது, அது நடிக்கிறது எப்படி நடிச்சிருக்காங்க அப்படி தெரியல. அந்த அக்கா நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் நிறைய படம் முன்னமே தான் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக எப்படி இருக்கு படம், ஃபேமிலி என்டர்டைன்மெண்டாக இருக்கா? நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் படம். இந்த வாரம் ஷோ டைமில் விருமன் அப்படிங்கிற படத்தை பற்றி சூப்பராக ரிவியூலாம் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் வந்து என்ன படம் ரிலீஸ் ஆகுது, அது என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். டில் திஸ் பை ஃப்ரம் திருச்சி விக்னேஷ் மற்றும் ஜஸ்டின். அதுக்கு நம்ம திருச்சி திருஷ்டியாக லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கீழே பெல் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.